புனித இஸ்லாம் மார்க்கம் நமக்கு உணவு உண்ணும் ஒழுங்கையும் விருந்தினர்களை வரவேற்பது முதல் அவர்களிடத்தில் நடந்து கொள்ளும் முறையை நமக்கு கற்றுத்தருகிறது. இஸ்லாம் நமக்கு எந்த விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதிலுள்ள நன்மை தீமைகளை எமக்கு உணர்த்தி நன்மையின் பால் எம்மை வழி நடத்துகிற சிறந்த மார்க்கமாக திகழ்கிறது. நீங்கள் உணவு உண்ணும் போது உங்களுக்கு பசியாக இருந்தால் மட்டுமே தவிர அந்த உணவை உண்ண வேண்டாம். பசியட்ட போதிலும் அல்லது உங்கள் வயிறு நிரம்பிய போதிலும் அதற்கு மேலாக உணவை உண்ண வேண்டாம். நீங்கள் வாழ்வதற்காக உண்ணுங்கள், உண்பதற்காக வாழ வேண்டாம். உண்பதற்காக மட்டும் தனது வாழ்வை செல்வழிக்கும் மக்கள் மிருகத்தை போன்றவர்கள். அவர்கள் மிருகங்களின் மட்டத்தில் தான் இருக்கிறார்கள், மனிதர்களாக இல்லை. ஒரு மனிதர் வாழ்வதற்காக உணவை உட்கொண்டால் அது நல்லது, ஆனால் அந்த மனிதன் உண்பதற்காக வாழ்ந்தால் அது அறமானது அல்லது தடுக்கப்பட்டது அமைந்துவிடும். புனித இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது. நீங்கள் பசியாக இருந்தால் உண்ணுங்கள், உங்களுக்கு பசியே இல்லாத போது உண்ண வேண்டாம். உங்களுக்கு தாகமாக இருக்கும் சந்தர்ப்பத்தை தவிர மற்ற சந்தர்ப்பத்தில் எந்த ஒரு பானத்தை குடிக்க வேண்டாம் அல்லது நீரை அருந்த வேண்டாம். உங்களுக்கு தேவையில்லாத போது நீங்கள் நீரை அருந்துவது நீரை வீண்விரயம் செய்வதை போன்று ஆகிவிடுகிறது என்பதை மனதில் கொண்டவர்களாக இருங்கள். சிலர் முதலில் காலை உணவை உண்ணுகிறார்கள், அதற்கு பின் ஜீரணம் அடையாத போதும் இன்னும் அவர்களின் வயிறு நிரம்பிய போதும் அவர்கள் தேநீர் அருந்துகிறார்கள், நொறுக்கு தேனீர்களை உண்ணுகிறார்கள். இப்படியே அவர்கள் காலை உணவில் தொடங்கி பகல் உணவு வரை நீடித்து பகலிலும் வயிறு வெளியே தெரியும் அளவு உண்டுவிட்டு காலையில் அவர்கள் செய்த அதே உண்ணும் வேலையை இரவு வரை கொண்டு செல்கிறார்கள். இதில் சிலர் கூறுகிறார்கள் தனது உடலில் கொழுப்பு சேர்ந்து விட்டதாக. இந்த வகையில் உண்டால் நமது உடலில் கொழுப்பு மட்டுமல்ல பல நோய்களையும் குடிக்கொள்ளும் என்பதை அவர்கள் அறிந்தவர்களாக மிருகங்களாக இருக்கிறார்கள். இஸ்லாம் எதையும் வீண்விரயம் செய்யக்கூடாது என்று நமக்கு போதிக்கிறது. நமது முன்னோர்களின் பழமொழி ஒன்று எனக்கு நினைவிற்கு வருகிறது. 24 மணி தியாலங்களில் ஒரு பவுன் உணவை நமது வயிறு சுமக்கிறது. இதைவிட நீங்கள் அதிகம் உண்டால் அந்த உணவு உங்களை சுமக்கிறது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால் நாம் அளவாக சாப்பிட வேண்டும், அளவுக்கு மீறி உண்ணக்கூடாது. இறைவணக்கசாலி ஒரு நாளில் ஒரு வேளை உணவு உண்ணுகிறார். நீங்கள் 2 வேளை உண்டால் போதும், 3 வேளை அதிகமானது. உண்ணும் விடயத்தில் இஸ்லாத்தின் சட்டத்திட்டங்களை பின்பற்றுங்கள். அதன் மூலம் தற்பொழுது நீங்கள் கேள்விப்படும் புதிய நோய்களில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம். எல்லாம் வல்ல நாயன் இஸ்லாமிய மார்க்கத்தின் ஒழுங்குகளை கடைபிடிப்பவர்களாக எங்களை ஆக்கி விடுவானாக. ஆமீன். சுல்தானுல் அவுலியா மனானா ஷேக் முகமது நாசிம் அதில் ஹக்கானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இருக்குள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.